வணக்கம். பிரசவ அறையில் இருக்கும் மகளோ அல்லது மனைவியோ பிரசவித்து விட்டாள் என்பதை குழந்தையின் அழுகை மூலம் அறிகிறோம். ஆனால் பிறந்த குழந்தை ஏன் அழுகிறது என்பதை பற்றி யாரேனும் யோசித்திருக்கிறோமா? தனது தாயின் கருவறையான தூய்மையான மற்றும் பாதுகாப்பான இடத்தை விட்டு இந்த உலகில் வாழப்போவதை எண்ணி அழுகிறதா, அல்லது குழந்தை அழுவதற்கு வேறேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு பாய்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். பொதுவாகவே குழந்தையின் கருக்குட்டி வளர ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தேவையான சக்திகளும் ஊட்டங்களும் தாயிடமிருந்தே கிடைக்கின்றது. இது கிடைப்பதற்கான வழிதான் தொப்புள் கொடி. குழந்தை தாயின் கருப்பையில் வாசம் செய்யும் காலம் வரைக்கும் அது தன் மூக்கின் வாயிலாகவோ வாயின் வாயிலாகவோ சுவாசிப்பது இல்லை. அதற்கு தேவையான பிராணவாயுவான ஆக்சிஜன் தாயின் குருதியில் இருந்து தொப்புள் கொடி வழியாக பெறப்படுகிறது. தாயின் கருவறையில் குழந்தை இருக்கும் பொழுது அதனை பாதுகாக்கும் திரவங்களால் மூக்கோ அல்லது காதோ அடைபடலாம். அது மட்டுமல்லாது சுவாச மண்டலத்தில் வெற்றிடத்தின் காரணமாக அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு குழலானது சுருங்கி உட்புறமாக ஒட்டிய வண்ணம் இருக்கும். பொதுவாகவே மூச்சு குழல் மற்றும் நுரையீரல்களில் கொண்டுள்ள அழுத்தத்தை விட வெளிப்புற அழுத்தம் அதிகம். அதனால் குழந்தைகள் வயிற்றில் இருந்து வெளிவந்ததும் வெளிப்புற காற்றின் அழுத்தம் காரணமாக காற்றானது மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலுக்குள் நுழைய முற்படும். இதன் காரணமாக மூச்சுக்குழலின் சுவர்களும் நுரையீரலும் விரியும். பல மாதங்களாக தொடர்ந்து ஒரே நிலையில் இருந்த தசைகளானது திடீரென்று மாற்றத்திற்கு உட்படுவதால் அந்த தசைகள் அதிக வழியை ஏற்படுத்தும். பொதுவாக குழந்தை தன்னுடைய மூக்கின் மூலமாகவோ வாயின் மூலமாகவோ சுவாசிப்பது இல்லை என்பதால் கருவில் இருக்கும் பொழுது சுவாச கோளாறுகள் ஏற்படுவது கிடையாது. ஆனால் குழந்தை பிறந்ததும் தொப்புள் கொடி அறுபடுகிறது. அதன் பின்புதான் சுவாசத்துக்காக திணறி தலை அசைத்து மூக்கில் அடைப்பிருந்தால் வாயை திறந்து அழுகிறது. அவ்வாறு அழும் பொழுது அதற்கு தேவையான சுவாசம் வாய் மூலம் கிடைக்கிறது. குழந்தை பிறந்ததும் மருத்துவர்கள் முதலில் அதனுடைய மூக்கு மற்றும் வாயிலுள்ள அடைப்புகளையே நீக்குவர். இதன் மூலம் குழந்தை தடையின்றி சுவாசிப்பதற்கு உதவும். பொதுவாக குழந்தை பிறந்தவுடன் கவனித்தால் சுவாசம் துவங்கும் போது மட்டுமே குழந்தை அழ ஆரம்பிக்கும். சுவாசிக்காத குழந்தை அழாது. குழந்தை பிறந்தவுடன் அழுவதால் நுரையீரல்கள் விரிவடைந்து புவியில் உள்ள பிராணவாயுவை சுவாசிக்க ஆயத்தமாகிறது. இந்த காரணத்தால்தான் குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறது. இப்படி அழுவதன் மூலமாக மூச்சு விட்டு உயிர் வாழ முடிகிறது. மேலும் குழந்தை மூச்சு வழியாக உள்ளிழுக்கும் காற்றானது நுரையீரல் மற்றும் சுவாச உறுப்புகளில் நிறைந்திருக்கும் திரவத்தை வெளியேற்றும். பொதுவாக மருத்துவர்கள் பிறந்தவுடன் எந்த குழந்தை அழுகிறதோ அதுவே ஆரோக்கியமான குழந்தை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இவ்வாறு குழந்தை அழும் பொழுது அந்த வீரிடல் குழந்தையின் மூளையில் உள்ள மூளைச்செல்களில் நிச்சயிக்கப்பட்டு வெளிவருகிறது. இதன் காரணமாக குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சீராக இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். குழந்தையை பொறுத்தவரைக்கும் அழுகை என்பது ஒரு மொழி. தன்னுடைய தாயின் கவனத்தை தன் மீது ஈர்ப்பதற்கு பயன்படுத்துவதற்கான ஒரு வழியும் இதுவே. பொதுவாக குழந்தை பசிக்காக தான் அழுகிறது என்றாலும் பசியையும் தாண்டி பல காரணங்கள் இருக்கிறது. குழந்தை பசிக்காக தான் அழுகிறதா என்பதை உறுதி செய்ய தாய் தன்னுடைய விரலை நன்றாக சுத்தப்படுத்திய பின்பு குழந்தையின் வாய்க்குள் வைத்தால் உடனே குழந்தை விரலை சப்பத் தொடங்கிவிடும். இதன் மூலம் குழந்தை பசியால் அழுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல குழந்தை தன்னுடைய தொடையை வயிற்றில் மடித்து வைத்துக் கொண்டு அழுதால் அதற்கு வயிற்றில் வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை தொடர்ச்சியாக அழுகிறது என்றால் அதற்கு களைப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் சில நேரம் குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சுவது, விளையாடுவது, தொட்டிலில் போட்டு ஆட்டுவது, உறவினர்கள் படையெடுப்பு காரணமாக அவர்களிடம் குழந்தையை கொடுப்பது போன்ற பல செயல்களால் குழந்தை அழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த பழக்கங்களை நாம் குறைத்து கொண்டாலே போதும், குழந்தை அழுவதும் குறையும். அதே போல குழந்தைக்கு உறக்கம் வந்தால் கூட அழ ஆரம்பிக்கும். அப்பொழுது தாலாட்டு பாடி உறங்க வைப்பதுதான் அதற்கான ஒரே தீர்வு. அதே போல குழந்தைகள் பொதுவாக மதியத்திற்கு பின்னான நேரத்திலோ அல்லது முன்பு நேரத்திலோ சிணுங்கி அழ ஆரம்பிப்பார்கள். அதாவது விட்டு விட்டு அழ ஆரம்பிப்பார்கள். அதற்கான முதல் காரணம் தன்னை தன் தாய் தூக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதே. இது மட்டுமல்லாது இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றது அவர்கள் அழுவதற்கு. குழந்தை குறுகிய இடத்தில் இருந்து வெளியே வந்திருப்பதால் தொட்டிலிலோ அல்லது திறந்த வெளி போன்ற நிலையை பார்த்து பயமடைகிறார்கள். அது மட்டுமல்லாது அளவுக்கு அதிகமான இசையோ வெளிச்சமோ அவர்களை பயமுறச் செய்யும். அதனாலும் குழந்தைகள் அழுவார்கள்.
குழந்தை அழும்பொழுது எல்லாம் நீங்கள் பிரதிபலிப்பதால் குழந்தையை கெடுத்து விடுவீர்கள் என்று சிலர் சொல்வதும் உண்டு. ஆனால் உண்மையில் குழந்தையை அழுவதற்கு நீங்கள் பிரதிபலிப்பதால் தன்னை பாதுகாப்பதற்கு தன் தாய் தந்தையர் இருக்கிறார்கள் என்ற உணர்வில் குழந்தை பாதுகாப்பாக உணரும். பிறந்தவுடன் அழாத குழந்தையானது தன்னுடைய அன்னையின் செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் கர்ப்பகாலத்தின் பொழுது தன்னுடைய அன்னைக்கு குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ அல்லது ஆரோக்கியத்தை கெடுக்கும் எந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அது குழந்தையின் அழுகையை பாதிக்கும். பிறந்தவுடன் குழந்தை அழுவதற்கான காரணம் தானும் தன்னுடைய தாயும் நலமாக உள்ளோம் என்பதை உணர்த்தவே. குழந்தையின் அழுகை மொழியை புரிந்து கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பாய்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.